வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மக்களுடைய ஆதரவு வந்து யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? வந்து ஆரம்பத்துலேருந்து வேற இதில் தான் இருந்தேன். இப்போ வந்து விஜயகாந்த் என்னைக்கு கொடி பிடிச்சாரோ, ரசிகர் அதுலேருந்து என்னைக்கு விஜயகாந்த் கொடி பிடிச்சாரோ ரசிகர் மன்றத்தில், அதுலேருந்து நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன். அவர் எனக்கு பிடிக்கும் நல்லா. தேமுதிக தான் ஓட்டு போடுவீங்க? தேமுதிக தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தேன். அப்போது கேப்டன் என்னைக்கு கொடியை ஆரம்பித்து ரசிகர் மன்றத்தில் ரசிகரை பிடிக்கும் அவரை, அதுலேருந்து அவர் கொச்சி கட்சியை ஆரம்பித்ததும் அவர் தான் ஓட்டு போட்டுருக்கேன். மக்களுடைய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடியதான் என்னுடைய கணிப்பு. ஆனால் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறது எல்லாமே அவங்க தான் ஜெயிச்சுனுக்கிறாங்க. யார் தான் ஜெயிச்சுனுக்கிறாங்க? பிஜேபி தான் ஜெயிக்குது. இது எந்த அடிப்படையில் ஜெயிக்குதுன்னு தெரியல. நாங்கள் இந்த சென்னையில் எல்லா இடமும் சுற்றுறோம், எல்லாருக்கிட்டையும் கருத்து எடுக்கிறோம். கருத்து எடுக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை காங்கிரஸ் வரணும், திமுக வரணும், இப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் வரக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும், இந்த மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்களில் வரக்கூடியவங்க எல்லாமே பிஜேபிக்கு சாதகமாக அமையுது. ஏன் அமையுது, எப்படி அமையுது புரியுறதில்ல. எப்படி இப்போ அந்த ஓட்டு மிஷின்னு ஒன்று இருக்கு, அது எல்லா விதமான ஃப்ராடுத்தனத்தில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மக்களும் கருத்தாக சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டு இந்த சீட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த ஓட்டு சீட்டை கொண்டு வர்றதுக்கு இவங்க ஏன் தயங்குறாங்க? அதாவது திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த திருட்டுத்தனத்தை சரியாக செய்கிறாங்க. ஆனால் அந்த திருட்டுத்தனத்தை செய்யக்கூடாது, ஓட்டு அடிப்படையில் வரட்டும், தேர்தல் சீட்டு முறையில் வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்க மறுக்குது அரசு. நியாயமான அரசாக இருந்தால் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செஞ்சால் மட்டும்தான் அது மக்களாட்சி. தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்யக்கூடியவங்க அது பேர் மக்களாட்சி கிடையாது. அது கிடையாது, அது பேர் மக்களாட்சி கிடையாது. அப்போ இவங்க செய்யக்கூடியது எல்லாமே மக்களுக்கு தேவை இல்லாத விஷயங்களை செய்யறாங்களே தவிர மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யல. புரியுதுங்களா? இதுதான் அதனுடைய கருத்து. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, அன்றாட உழைக்கக்கூடியவங்க எங்களுடைய கடனை ஒரு ரூபாய் யாரும் தள்ளுபடி பண்றதில்ல, ஒரு ரூபா கூட யாரும் தள்ளுபடி பண்றதில்ல. ஆனா பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு மட்டும் தள்ளுபடி எங்கிருந்து வருது? தொழிலாளியா இருக்கிற எங்களுக்கு தள்ளுபடி கிடையாது, தொழிலதிபரா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கடன் தள்ளுபடி. எந்த அடிப்படையில? யாருடைய துட்டு நீங்க தள்ளுபடி செய்யறது? ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா நாங்க கொடுக்கிற வரி பணம், ரோடுக்கு கட்டக்கூடிய டாக்ஸ், இன்சூரன்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு இது எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா தள்ளுபடி யாருக்கு? தொழிலதிபர். ஏன் அந்த வேலை? அப்போ அரசுன்றது எல்லா மக்களுக்கானதா இருக்கணும். அப்போ அரசு சார்ந்தவங்க எல்லாரும் எப்படி செய்யறாங்கன்னா அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டுமே செஞ்சுனுக்கிறாங்க. அப்போ இந்த தொழிலாளிக்கு என்ன லாபம்? புரியுதுங்களா? இந்த தொழிலாளிக்கு எந்த விதமான லாபமும் இல்ல. தொழில் செஞ்சவன் தொழில் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அவன் கோடி கணக்கில் கடன் வாங்கினாலும் தள்ளுபடின்ற பேரு இருக்குது. ஆனா நாங்க 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாலும் கழுத்துல கத்தி வந்து நிக்குது. என்ன வந்து நிக்குது? எங்க கழுத்துக்கு கத்தி வந்து நிக்குது. ஒரு ஆட்டோ லோனை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டோ லோன் கட்டுறதுக்குள்ள அந்த ஆட்டோவுடைய விலைக்கு மேல பாதி வட்டியே ஏறுது. இப்ப இந்த வட்டி எல்லாம் நாங்க தான் கட்டணும். இப்ப இந்த வட்டி துட்டெல்லாம் எப்படி போவோம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பேங்குக்கும் அந்த டாக்ஸ்ன்ற பேர்ல அரசாங்கத்துக்கும் இவங்க தான் சாப்பிடுறாங்களே தவிர எங்களுக்கு என்ன லாபம்? எந்த விதமான லாபமும் கிடையாது. அப்போ நாங்க எதிர்பார்க்கிற ஆட்சி என்னவா இருக்கணும்? அது மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். எப்படி எதிர்பார்க்கிறோம்? மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக வரணும், அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் வந்து காங்கிரஸ் வரணும்னு ஒரு ஆசை எனக்கு. எனக்கு ஓட்டு போதும், இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா. ஏன்னா மத்திய அரசாங்கம் சரியில்லை, மாநிலமும் சரியில்லை. ஓட்டு போட இங்கே விலைவாசி இங்கே கம்மியாகுது. இவ்வளோ டாக்ஸி கட்டணும், வரி கட்டணும், எல்லாமே கட்டி கூட எந்த விலைவாசியும் இறையிறமா தெரியலையே. நான் சாதாரணமாக ஆட்டோ தான் ஓட்டுறோம். எங்களுக்கே வண்டி எஃப்சி பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாகுது எங்களுக்கு. எதாவது ஓட்டு போய் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு எங்களுக்கு. ஆர்வமே கிடையாது. மத்திய அரசாங்கமும் சரி மாநிலமும் சரி ஓட்டு போகிற இந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது எங்களுக்கு. ஏன்னா யாருன்னா வந்தால் எதனா செய்வாங்க. அந்த அம்மா விட முடிஞ்சு போயிடுச்சு. அந்த அம்மா ஏதோ இருந்தது கொஞ்சம் செய்தது ஜெயலலிதாவோட, அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அந்த அம்மா இருக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது அம்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இங்கே இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் பாடுபட்டு வாய்ச்சா கூட பத்த மாட்டோம். விலைவாசி அதுக்கு மாதிரி டபுள் டபுளாக ஏறினே தான் இருக்குது. யாருமே வந்து மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி மோடி வந்திருக்காரு. மோடி உட்காந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை. அதனால் எனக்கு ஓட்டு போடுற ஐடியாவே வரல. யாருக்கு நல்லவங்களாக இருந்தால் ஓட்டு போடலாம், வரவெல்லாம் அவன் சம்பாதிச்சுட்டு போயினே இருக்கான். இவன் வந்தான் இன்றைக்கி சென்னைக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு அவனுக்கு. எத்தனை பேர் டிராஃபிக்கில் மாட்டிக்கின்னு அவஸ்தப்பட்டாங்க. இந்த ஆஃபீஸ் டைம் மண்டே ஈவினிங் வந்து இவன் ஒய்எம்சியில் மீட்டிங் வச்சுட்டு எல்லாத்தையும் டெக் டெவிஷன் சொல்லிட்டு
விட்டு எத்தனை பேர் அவஸ்தப்பட்டாங்க. இவனுக்கு எதுக்கு ஓட்டு போடணும், இவன் எதுக்கு சென்னைக்கு வரான், இவன் டெல்லியில் உட்கார வேண்டியது தானே, சென்னைக்கு எதுவுமே பண்ணல. அப்புறம் ஏன் சென்னைக்கு வந்து இப்போ ஓட்டு கேட்குறேன், எலெக்ஷன் வந்தால் தான் சென்னைக்கு வருவீங்களா, எலெக்ஷன் வந்தால் சென்னைக்கு வருவானுங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அவர் ஏசிலே உட்காந்து அப்படியே இந்த தாடியை தடையின்னு இருப்பார். அதான் என்னோடய இது கருத்து. பாராளுமன்ற எலெக்ஷனில் எனக்கு ஓட்டு போடணும்னா அந்த டைமில் எனக்கு என்ன மைண்டு தோண்டுதான், நல்லவங்களாக இருந்தால் அவங்களுக்கு போய் ஓட்டு ஓட்டை மிஸ் பண்ண மாட்டேன். மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, புதிய கட்சிகள்லாம் கூட வந்து தொடங்கியிருக்காங்க. நான் விரும்புறதில்லை, இவர் கொடி என்னைக்கு தூக்குனாரோ அதுலேருந்து அவருக்கு தான் ஓட்டு. தமிழகத்தில் பாஜக வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது பண்ண கம்மி, இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக வருது, அது போனால் தான் தெரியும், கொஞ்ச நாள் போகணும். இப்போ தேமுதிக கட்சிக்கு வந்து நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, இப்போ தேமுதிக கட்சி வந்து அதிமுகவுடனோ இல்லை திமுகவுடனோ கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுப்பீங்களா, இல்லை தேமுதிக வந்து தனியாகவே இருந்தால் நல்லா இருந்து நல்லா இருக்கு? நம்ம எதில் முடிவெடுக்கிறாங்க அவங்களுக்கு தான், அவங்க எதில் சேர்றாங்களோ அது அதுக்கு கூட்டணியில் அந்த கூட்டணிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். என்ன பண்ணுறது, யாருமே ஒரு ஸ்டெடியான ஆளும் கிடையாது. இப்போது ஒரு கம்பீரமாக ஒரு தலைவர் பேசுறது நான் பார்த்தது ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. ஒரு பார்லிமெண்ட்டில் கூட அவங்க வந்து எல்லாமே எதிர்த்து பேசுவாங்க, இங்கே அதுமே யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்களே, எல்லாம் தன்மையாக ஒரு போயின்னு இருக்கிறாங்க. எதிர்த்து பேசுனாங்கன்னா அடுத்த வாட்டி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அந்தமாரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. சில பேர் சொல்கிறாங்க சினிமா நடிகரை பார்த்து அவர் சங்கி சங்கின்றாங்க சினிமா நடிகர். நான் சொல்கிறேன் முக்கால்வாசி இங்கே அரசியல்வாதிங்க தான் சங்கி, ஒரு நாளைக்கு ஒரு 5 வருஷமாக இந்த கட்சியில் இருக்கிறாங்க. இவனை பற்றி அவன் தப்பாக பேசுகிறான், அவனை பற்றி இவன் பேசுகிறான். இப்போ இவனுங்கெல்லாம் சங்கி தானே, எனக்கு தெரிஞ்சவங்க அரசியல்வாதிங்க பாதி பேர் சங்கி தான். அதாவது சொல்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சொல்லலாம். எப்படி நான் சொன்ன கருத்து மற்றவங்களும் சொல்லலாம், பிஜேபிக்கு வந்து ஆதரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன். அந்த ஆதரவு இருக்கும் பட்சத்தில், எப்படி அந்த ஆதரவு இருக்குமானா, ஒரு எம்சி சீட்டு, இது ஒரு எம்சி சீட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டு தனித்து நின்று காட்டணும், அப்போ தான் செல்வாக்கு வளர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். தனித்து நின்று எந்த சீட்லேயும் நிற்காமல் எதுலேயும் நீங்கள் ஜெயிக்காமல் இது மட்டும் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த அடிப்படையில் ஏற்றுக்க முடியும்? தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டே கட்சிகள் தான் மாற்றி மாற்றி வெற்றி அடைஞ்சிட்டு வருது. ஒன்று வந்து அதிமுக, இல்லைன்னா திமுக. சரி, நீங்கள் வந்து அதிமுக திமுகவை தவிர்த்து வேறு ஏதாச்சும் புதிய கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கொஞ்சம் யோசிப்போம்மா, வேறு எதுவும் கிடையாது, யோசிச்சு தான் முடிவு போகணும். ஏன்னா சும்மா ரெண்டு கட்சி மாற்றி மாற்றி போகிறத இதுமாரி எதனா புதுசாக ஏன்னா நமக்கு மனசு எது தோணுதோ வேறு எதாவது வந்து போட்டுமேனா புதுசாக நாங்கள் மனசுக்குள்ளே வச்சுருப்போம், போட்டு தான் பார்ப்போமே. ஏன்னா இவங்க நம்பி தானே போட்டுக்கிறோம், 50 வருஷம் 60 வருஷமாக இவர் வந்தால் பண்ணுவார் அவர் வந்தால் பண்ண மாற்றி மாற்றி தானே போட்டுக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு இப்போ வெறுத்து போயிது, ஓட்டு போட்டு போட்டு வெறுத்து போயிடுது. அதனால் அந்த எலெக்ஷன் வரும்போது தான் மக்கள் மேலே அவ்வளோ ஆர்வமாக பேசுகிறாங்க மீட்டிங்கில். எலெக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சுன்னா யாருமே வந்து கிடையாது. ஓட்டு போடும் போது துணி துவைக்கிறாங்க, டீ சாப்பிட்றாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்புறம் அவ்வளோ தான், அந்த மினிஸ்டரை பார்த்திங்கன்னா அவ்வளோ தான், வர்றதே கிடையாது, பேசுறது கோபமாக பேசுறது எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் மழை இந்த மழை பெஞ்சதை பார்த்திங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. யாருன்னா வந்து ஒரு கொள்ளு கொடுத்தாங்களா அந்த கட்சிக்காரங்களாம், கூட்டணி கட்சின்னு ஒன்று இருக்குது, அந்த கூட்டணி கட்சியில் யாருன்னா வந்து என்ன பேசுகிறாங்களா வந்து மக்களுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் இப்போ எலெக்ஷனும் ஒன்று வருது, அப்போ தான் எல்லாமே பேசுகிறாங்க. எலெக்ஷன் வரும்போது தான் எல்லாம் கூட்டணி வந்து பேசுது, மக்களோட பிரச்சனைக்கு தான் கூட்டணி காய்ச்சிது. கூட்டணி கட்சிக்காரங்களே யாருமே சரியாக வருது கிடையாது. அதனால் எங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிக்கு பார்த்தா இன்னும் விருப்பதாங்குது எங்களுக்கு. நல்லது பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து அம்மா காலிகமாக முதலமைச்சர் ஆக்கி விட்டு போயிட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது, அவங்க உடம்பு சரியில்லாத இருக்கும்போது ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அம்மா போனதுக்கப்புறம் இது கட்சி ரெண்டு பட்டுச்சு, எடப்பாடி ஆயிடுச்சு, ஓ பன்னீர்செல்வம் ஆயிடுச்சு. எடப்பாடிக்கு தான் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கு. சரி, அவராவது ஒழுங்காக இந்த கட்சியை கொண்டு போய் நல்லபடியாக காப்பாற்றணும்னு தான் ஆசைப்படும். ஒரு கட்சி தொண்டனம், அதுதான் என்னோடய ஆசை.